சுங்கச்சாவடி அகற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடந்து வரும் லாரி உரிமையாளர்களின் வேலை நிறுத்தம் இரண்டாவது நாளாக நீடித்து வருகிறது. இதனால் சென்னையில் காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்துள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் தீபன் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது காணலாம். பல்வேறு முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் லாரிகள் வேலை நிறுத்தம் இன்று இரண்டாவது நாளாக தொடர்கிறது. அதாவது நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளை அகற்றிவிட்டு ஆண்டுக்கு ஒரு முறை சுங்க கட்டணம் வசூலிக்க வேண்டும். பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டி வரம்பிற்குள் கொண்டு வந்து மூன்று மாதத்திற்கு ஒரு முறை விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். இந்த மூன்றாம் நபர் காப்பீட்டு கட்டண உயர்வை உடனடியாக திரும்பப்பட வேண்டும் உள்ளிட்ட பல முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த வேலைநிறுத்தமானது நேற்று காலை 6 மணி முதல் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நேற்று முன்தினம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது எந்த விதமான சுமூக உடன்பாடும் எட்டப்படாத காரணத்தினால் நேற்று காலை முதல் திட்டமிட்டபடி இந்த வேலைநிறுத்தமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த வேலையத்திற்கு அகில இந்திய மோட்டார் போக்குவரத்து காங்கிரஸ் அழைப்பு விடுத்திருக்கிறது. தமிழகத்தில் தமிழ்நாடு மாநில லாரி உரிமையாளர்கள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்களும் இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றன. குறிப்பாக தமிழகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 4.5 லட்சம் லாரிகள் ஓடாது என்று கூறப்பட்ட போதிலும் கூட தற்பொழுது கோயம்பேடு மார்க்கெட்டை பொறுத்தவரை சற்று குறைவான எண்ணிக்கையிலே வந்து லாரிகள் வந்து ஓடுகிறது. குறிப்பாக இந்த வேலைநிறுத்தம் காரணமாக தமிழகத்தில் மட்டும் 4 ஒன்றுக்கு 250 கோடி ரூபாய் அளவிற்கு வந்து இழப்பு ஏற்படும் என்று கூறப்படுகிறது. தங்களுக்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும் வரை இந்த வேலைநிறுத்தமானது தொடரும் என்று இங்கு இருக்கக்கூடிய லாரி உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக இந்த வேலைநிறுத்தமானது மேலும் 2 நாட்களுக்கு நீடிக்கும் பட்சத்தில் அத்தியாவசிய பொருட்களான மளிகை பொருட்கள் மற்றும் காய்கறிகளுடைய விலை வந்து உயரும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் பல இடங்களில் தற்பொழுது இந்த சரக்குகள் வந்து ஆங்காங்கே வந்து தேங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது.